வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு இன்று ஒரு தகவல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கார்கள்ல வந்து லீகலா என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, வாகனங்களில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் செய்கிறது வந்து அகெயின்ஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து எல்லா மாடிஃபிகேஷனுக்குமே கிடையாதுங்க. சில மாடிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வெஹிக்கிளில் பண்ணலாம். அது என்னென்ன மாடிஃபிகேஷன், அது வந்து நம்ம எப்படி சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, டயர் அப்கிரேட். டயர் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு வந்து நம்மளுடைய டயரை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் அது வந்து அந்த உற்பத்தியாளரோட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும். அதே போல் அந்த ஸ்டாக் டயரில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீட் ரேட்டிங், அப்படி இல்லைனா அதுக்கு அதிகமான ஸ்பீட் ரேட்டிங்கை வந்து அந்த புது டயர்கள் வந்து பெற்றிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காரில் வந்து நம்ம வந்து ரீபெயிண்டிங் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய காரோட கலரை மாற்றிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அதில் வந்து அந்த பெயிண்ட் மாடிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து ஆர்டிஓவோட அனுமதியை வந்து நம்ம வந்து கட்டாயமாக வாங்கியிருக்கணும். நம்ம எந்த கலரை மாற்றியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளுடைய வெஹிக்கிளோட ஆர்சிலையுமே அதை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த கலர் மாடிஃபிகேஷன்லையுமே ஆர்மி கிரீன் கலரை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து இராணுவத்தோட பயன்பாட்டிற்காக மட்டுமே கொடுத்துருக்கனால நம்மளுடைய கார்களில் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மூணாவது விஷயம், நம்ம வந்து நம்மளுடைய காரில் வந்து சஸ்பென்ஷன் அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். நம்மளுடைய காருக்கு வந்து எது பெஸ்ட்டான சஸ்பென்ஷனாக இருக்குமோ அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். நம்ம இந்த சஸ்பென்ஷனை வந்து அப்கிரேட் பண்ணுறதுனால நம்மளுடைய பயணமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஆன்டி ரோல் பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம இன்ஸ்டால் செய்கிறதுனால நம்ம வந்து திரும்பும்போது வளைவுகளில் நமக்கு வந்து பாடி ரோல் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது. இந்த அப்கிரேட்னால நமக்குமே ஸ்டெடியாக ஸ்மூத்தான ஒரு ரைடுமே கிடைக்கும். நாலாவது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம வந்து நம்மளுடைய காரை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் வழியில் நம்மளுடைய காரை வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டட் மிரர்கள், அப்படி இல்லைனா வீல் சேர், அவங்களுக்கு வேணும்னா வீல் சேர் லிஃப்ட்டுகள், அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் அல்லது கையால் இயக்கக்கூடிய கையில் இயக்கிறதுக்கான கிளச்சு, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, இந்த மாதிரி விஷயங்களுமே நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்மளுடைய காரில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இங்கே சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயம் தான் சொல்லியிருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்களுடைய காரை வந்து அவங்க மாடிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அவங்களுக்கு ஏற்றாறு போல் அவங்க வந்து அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய காரை வந்து நம்ம வந்து பாடி ரேப்பிங் பண்ணிக்கலாம். நம்மளுடைய காரில் இருக்க பெயிண்ட்டுக்கு வந்து எந்த சேதாரமே ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். இதுக்கு மாற்றாக நாம் பார்த்தீங்கன்னா வினைல் ரேப்மே பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய காரோட ஃபேக்ட்ரி பெயிண்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இந்த மாடிஃபிகேஷன் செய்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 10,000-1,00,000 ரூபாய் வரைக்குமே கூட செலவு ஆகும். ஆனால் இதை வந்து நம்ம அப்ளை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு வரைக்குமே இது வந்து நமக்கு வந்து நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வினைல் ராப்பிங் பார்த்தீங்கன்னா முற்றிலுமே பார்த்தீங்கன்னா வந்து சட்டப்பூர்வமானது தான். இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்போ பின்போ வந்து நம்ம வந்து ஆர்டிஓவில் போயிட்டு நம்ம வந்து அனுமதியுமே கேட்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய கார்களை வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து கார்களை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு மட்டுமே மாடிஃபிகேஷன் பண்ணணும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விதிமுறைகளை மீறி வந்து மாடிஃபிகேஷன் செய்கிறாங்க. அது வந்து ரொம்பவுமே தவறான ஒரு விஷயம். இப்படி நம்ம வந்து ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாகனங்களை வந்து அவங்க வந்து பறிமுதல் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது, அதுக்கு அனுமதியுமே இருக்குது. இந்த வாகனங்களை பறிமுதல் செய்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அபராதம், ஃபைன் போடுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்களை வந்து நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ராயல் என்ஃபீல்டு பைக்குகளை வந்து ரொம்ப அதிகமாகவே மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இன்னுமுமே சில பேர் வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து எது வந்து அகெயின்ஸ்ட் ரூல்ஸாக இருக்கோ அதை வந்து அவங்க வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.